aspirants, welcome to Success IAS. Group 1 exam எழுதின எல்லாரும் உங்க ரிசல்ட் செக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேரால பாஸ் பண்ண முடியாம போயிருக்கும். ஸோ பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணும், பாஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட், பாஸ் பண்ண எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ரியல் காம்படிஷன் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ப்ரிலிம்ஸ் அப்படின்றது ஒரு கேட்வே மாதிரி தான். மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் தான் உங்களுக்கு ரேங்க்ல ரோல் பிளே பண்ணும். ப்ரிலிம்ஸ் காம்படிஷனை விட மெயின்ஸ் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு போட்ட எஃபர்ட்டை விட ஒரு 10 மடங்கு அதிகமான எஃபர்ட்டை மெயின்ஸுக்கு போடணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி எந்தெந்த டைப்பில் உங்களால் டிஃப்ரெண்ட்டாக எழுத முடியுமோ அந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம், மெயின்ஸும் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காதிங்க. ஸோ சந்தோஷப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு மெயின்ஸ் தான் நம்மளுடைய ரியல் காம்படிஷன் அப்படின்னு மனசில் வச்சுட்டு மெயின்ஸுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதவங்க, எப்பயுமே நம்ம லைஃப்ல ஒரு தோல்வி வருது இல்லைனா வெற்றி நமக்கு வரல அப்படின்னா அதை விட பெரிய வெற்றி நமக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலாம் என்ன, அடுத்து யூபிஎஸ்சி வரப்போகுது. அதுக்கும் சிலபஸ் பாத்தீங்கன்னா இங்க படிச்சது மாதிரியே தான் இருக்கும். 80% சேமா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா படிச்சா நீங்க டைரக்டா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட ஆகலாம். அப்படி யூபிஎஸ்சி பத்திலாம் ஐடியா இல்லையா, டிஎன்பிசியில ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுமா, அதுக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போது. குரூப் 2 இருக்கு, குரூப் 4 இருக்குது, குரூப் 8 இருக்கு, 3 இருக்கு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கதான் போகுது. ஸோ அப்படி எதனாவது ஒரு எக்ஸாம்ல நீங்க நல்லா எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். டிஎன்பிசி எக்ஸாம்ஸையும் தாண்டி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் இருக்கு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஆர்பிஐ எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அப்ளை பண்ணுங்க. சிலபஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் மோஸ்டா எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கும். எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், படிச்சுட்டே இருக்கணும், உங்க அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா உங்க நாலேஜ் வளர வளர எந்த எக்ஸாம் வேணாலுமே உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இந்த வருஷம் கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா கிளியர் ஆகி போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா சில விஷயம் நீங்க பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட் ஆஃப் பத்தின கன்ஃபியூஷன், இந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வந்தது, நீங்க எவ்வளவு எடுத்து பாஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி நம்ம ரொம்ப இதை நோண்டிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இதுல டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இப்ப கட் ஆஃப் என்ன அப்படின்ட்டு உங்களால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்டோட கீபடி ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. டிஎன்பிசியோடைய டென்டேட்டிவ் கீபடி சிலர் மார்க் கால்குலேட் பண்ணிருப்பாங்க. சோ எந்த கீ பேஸ் பண்ணி அவங்க அவங்களோட மார்க் சொல்றாங்க அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும். டென்டேட்டிவ் கீழே பாத்தீங்கன்னா ஒரு 6 க்வெஸ்சன் கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சனா இருந்துச்சு. ஸோ அதுக்கு டிஎன்பிசி என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸாக்டான கட் ஆஃப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதில நமக்கு இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ்ல வரல, அடுத்து என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலனா எல்லாமே அவ்வளவுதான் போச்சு அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், பேரண்ட்ஸ் திட்டுறாங்களா திட்டட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எதனா கேவலமா சொல்றாங்களா சொல்லட்டும், எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. இந்த அவமானங்கள் தோல்விகள் இதுதான் வந்து வெற்றிக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போகும். வெற்றியோட ஒரு பகுதி தான் தோல்வி, அதாவது வெற்றிக்கு முதல் படியே தோல்வி தான். ஸோ முதல் படியை நம்ம கரெக்டா எடுத்து வச்சுட்டோம், அடுத்து வரக்கூடிய படியை இனிமேட்டு சரியா எடுத்து வைக்கணும். விவேகம் படத்துல அஜித் சொல்ற டைலாக் இது கரெக்டா இருக்கும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டன்னு உன் முன்னாடி நின்று அலறினாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதேதான். எப்பயுமே உங்க தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோ, நீங்க ஒத்துக்கணும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அது தோல்வி. இல்லையா உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா அதுதான் வெற்றி. ஒரு எக்ஸாம்ல வெற்றி கிடைக்கலன்னா இனிமேட் வாழ்க்கையில வெற்றியே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது. இன்னும் எவ்வளவோ இருக்குது, நிறைய விஷயத்துல சாதிக்க முடியும். எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு நான் ஒண்ணுதான் சொல்வேன், மார்க்குக்காக மட்டும் படிக்காதீங்க, உங்க அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக படிங்க. அப்போதான் நீங்க படிக்கிறது மறக்காது, நீங்க படிச்ச படிப்பு உங்களை கைவிடவும் விடாது. ஸோ கற்க கசடர அப்படின்னு சொல்லுவாங்க. எது படிச்சாலும் அதுல கன்ஃபியூஷன் இல்லாம நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. எல்லாராலையும் ஒரு நாள் ஜெயிக்க முடியும், அதுக்கு விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். கீழே விழறது தோல்வி இல்ல, விழுந்தும் எழுந்துக்காம இருக்கிறது தான் தோல்வி. நீங்க இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்ல அதே இடத்துல இருக்க போறீங்களா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும்.
கண்டிப்பா எல்லாராலையும் ஏதாவது சாதிக்க முடியும். உங்களுக்கு எது நல்லா வருது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, படிக்க பிடிச்சிருக்கா படிங்க, இல்ல வேற ஏதனா பிசினஸ் பண்ண பிடிச்சிருக்கா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்காக படிக்காதீங்க, உங்களுக்காக படிங்க. எது பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். எனக்கு பிடிச்ச விவேகானந்தரோட கோட்ஸோட முடிச்சுக்கிறேன். அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் யுவர் கோல் இஸ் ரீச். ஆல் பவர் இஸ் வித்இன் யூ. யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். டு நாட் பிலீவ் யூ ஆர் வீக். Stand up and express the divinity within you. Wish you all success in life. Thank you.